ராமாயண காவியத்தை நினைவு கூர்ந்தால் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், அனுமான், வாலி, சுக்கிரீவன் என பல ஆண் கதாபாத்திரங்கள் நம் மனக்கண் முன் தோன்றுவர். அதே போல கோசலை, சுமித்திரை, கைகேயி, சீதை, மண்டோதிரி, சபரி போன்ற பெண் கதாபாத்திரங்களும் நம் நினைவுக்கு வருவர். இவர்களெல்லாம் தத்தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளால் தியாகத்தால் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர். ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிளை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? யார் அந்த ஊர்மிளை? அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சீதையின் சகோதரி தான் ஊர்மிளை, லட்சுமணனின் மனைவி. சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிளைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது. ராமனுக்கு துணையாக லட்சுமணனும் வனவாசம் சென்று விடுகிறான். அதற்கு பின் ராமாயண கதை ராமன், லட்சுமணன், சீதை ஆகியோரை சுற்றியே செல்கிறது. அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை. ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் ஊர்மிளை பற்றிய ஒரு முக்கிய தகவல் நமக்கு தெரிய வருகிறது. அதை விரிவாக பார்ப்போம். தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசி பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்ல சென்றான் ராமன். சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்தாள். அதற்காக ராமனோடு வாதிட்டு ராமனை அவனது சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதி பெற்றாள் சீதை. லட்சுமணனும் ராமனோடு தர்ம நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்று விடுகிறான். இந்நிலையில் சீதா தேவியும் ராமனுடன் காணக செல்ல முடிவெடுத்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு லட்சுமணனின் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. அதாவது அண்ணனுக்கும் அன்னைக்கும் சேவை செய்வதற்காகவே காணகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிளையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அவன் கவலை. இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிளையை அவளது அந்தப்புறத்திற்கு பார்க்க சென்ற லட்சுமணனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிளை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு பொன்னாடைகளும் அணிகலன்களும் தரித்து மஞ்சத்தில் ஒய்யாரமாக வீச்சிருந்தார். கோபத்தால் கண்கள் சிவந்த லட்சுமணன், இது என்ன கோலம் ஊர்மிளா? ஊரே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான். அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லாமல், ஸ்ரீராமன் தானே காட்டுக்கு செல்ல வேண்டும், உங்களை யாரும் போக சொல்லவில்லையே, நீங்கள் ஏன் மர உரி தரித்து அலங்கோலமாக நிற்க வேண்டும் என்று திருப்பி கேட்டாள். ஊர்மிளைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என ஒரு கணம் பதறினான் லட்சுமணன். சமாதானமாக பேசி பல நியாயங்களை எடுத்து சொல்லி அவள் செய்வது சரியல்ல என்று விளக்கினான். ஆனால் ஊர்மிளை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் கோசல நாட்டின் இளைய ராஜகுமாரன், உங்கள் ராணியாக அரசபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன். அரசபோகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும்? நான் ஏன் என் சௌபாக்கியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள். லட்சுமணனின் ரத்தம் கொதித்தது. தாடகை விட கொடிய அரக்கி போல் அவன் கண்களுக்கு தெரிந்தாள் ஊர்மிளை. பெண்ணினத்துக்கே அவளால் அவமானம் என கருதினான். அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாக்கியத்தை எண்ணி நொந்து கொண்டான். நீ அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவள், பதிபக்தி இல்லாதவள், உன்னை மனைவி என்று சொல்வது கூட பாவம். இக்கணம் முதல் உன் சிந்தனையை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன். இனி நமக்குள் பந்தமும் இல்லை, உறவும் இல்லை. ஊர்மிளை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லை. இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று கூறி புறப்பட்டான். தன் உணர்ச்சிகளெல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிளை கணவன் லட்சுமணனின் தலை மறைந்ததும் விக்கி விக்கி அழுதாள். கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள். ராமனுக்கும் சீதைக்கும் 14 ஆண்டுகள் பணிவிட செய்ய போகும் லட்சுமணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள், காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணிக்கு இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகம் ஆடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு கணவன் ஏற்றுக்கொண்ட கடமை என்னும் யாகத்தியில் தன்னையே நெய்யாக்கி ஆகுதி தந்தார் ஊர்மிளை. 14 ஆண்டுகள் ஒரு நொடியும் உறங்காமல் ராமரையும் சீதையும் லட்சுமணன் காக்க தூக்கத்தின் கடவுளான நித்ராதேவிடம் ஊர்மிளா வேண்டினாள். ஆனால் அதற்கு நித்ராதேவி சம்மதிக்கவில்லை. அப்போது ஊர்மிளா தன் கணவர் கடமையில் எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நானே உறங்குவதற்கான வரத்தை எனக்கு அருளுங்கள் என வரம் பெற்றாள். தூங்குவது பெரிய தியாகமா என நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் 14 ஆண்டுகாலம் லட்சுமணனின் தூக்கத்தை சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் உணவின்றி. இதனால் ஆரோக்கியம் மிகவும் பலவீனமடையும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் தன் கணவன் மேல் வச்சிருந்த அளவுக்கு அதிகமான அன்பினால்தான் ஊர்மிளா இந்த தியாகத்தை செய்ய துணிந்தார். தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி அவள் யாரிடமும் கூறவும் இல்லை. லட்சுமணனுக்கும் ஊர்மிளை செய்த இந்த தியாகம் தெரியாது. இலங்கையில் நடைபெற்ற போரில் ராவனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை வதிப்பது அவசியம். ஆனால் ராமனால் இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலை இருந்தது. அதற்கு காரணம் அவன் வாங்கியிருந்த வரம்.
எவனொருவன் 14 ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கின்றாரோ அவரின் கையால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான். அதனால் 14 ஆண்டு காலம் உறங்காமல் இருந்த லட்சுமணன் அவனை வதைத்து ராமனுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார். லட்சுமணன் மீது அளவச்ச காதல் வைத்திருந்த ஊர்மிளா செய்த தியாகத்தால் தான் ராமாயண போரில் வெற்றி பெற முடிந்தது. வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். அப்போதும் லட்சுமணன் ஊர்மிளையை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இவர்களுக்குள் உள்ள மனபேதத்தை ஊகித்தறிந்த சீதா தேவி ஊர்மிளை அழைத்து காரணம் கேட்டாள். அப்போதும் ஊர்மிளை சொல்ல மறுத்தாள். சீதா மிகவும் வற்புறுத்த தான் செய்த செயலையும் அதற்கான காரணத்தையும் விளக்கினாள் ஊர்மிளை. சீதை பிரமித்து நின்றாள். நான் லட்சுமணனும் நடந்ததையெல்லாம் கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரை துடைக்க வழி செய்கிறேன் என்றாள் சீதா. லட்சுமணனிடம் ஊர்மிளையின் தியாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாள் சீதை. லட்சுமணன் ஊர்மிளியை சந்தித்து அவள் தன் மனைவி என்றும் பாராமல் அவள் கால்களில் தடாலென விழுந்து அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான். ராமன் இருக்குமிடமே அயோத்தி என்று கணவனின் திருவடிகளை பின்பற்றி காடகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யும் தயாரான சீதை தியாகியா தாய் பற்றி தந்த ராஜ்யத்தை துச்சமாக மதித்து தனையின் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவனாக 14 ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா அரசபோகம் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய 14 ஆண்டுகள் இமைக்காமல் கானகத்தில் தொண்டு செய்த லட்சுமணன் தியாகியா இவர்கள் அனைவரும் தியாகிகள் என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாக பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் மறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தன்னுள்ளேயே புதித்து கொண்டு 14 ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளேயே அக்ஞாதவாசம் செய்து வாழ்ந்த ஊர்மிளையும் இவர்களுக்கு ஈடான தியாகிதான் அல்லவா? அதிலும் ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம், சீதா தேவி லட்சுமியின் அவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம். இவர்கள் தங்கள் கடமையை செய்ய சில தியாகங்களை செய்தனர். ஆனால் சாதாரண மனித பிறவி எடுத்த ஊர்மிளா தன் கணவன் மீது கொண்ட உன்னத காதலால் செய்த தியாகம் அளப்பெரியது. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.